ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 64 சங்கீதத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே பயத்திலிருந்து விடுதலை பெற அவன் பண்ணுகிற பிரார்த்தனையாக அங்கே காண முடிகிறது. இந்த 64 சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை என்ன? சவுலுடைய வேலைக்காரனாகிய தோவேக்கு அவனுக்கு விரோதமாய் செய்த சதி நிமித்தம், அதே சமயத்தில் அல்லது அப்சலோமோடு அகிதாபேல் சேர்ந்து கொண்ட அந்த சூழ்நிலையின் துரோகத்தினாலே வருகிற பயத்தின் அடிப்படையிலே இந்த சங்கீதத்தை பாடியிருக்கலாம் என்று சொல்லி இந்த ரெண்டு சூழ்நிலைகளை சொல்கிறார்கள். ஆனால் இந்த சங்கீதத்தில் 64 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 1-2 வாக்கியங்களிலே மிக அழகாக சங்கீதக்காரன் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அந்த விண்ணப்பத்திலே 64:1 தன் விண்ணப்பத்தை கேட்கும்படியாக அவர் வேண்டுகிறார். 2வதாக பயத்திலிருந்து தன்னை விடுவிக்கும்படியாக அவர் வேண்டுகிறார். தன்னுடைய பிராணனை பாதுகாக்க அவர் வேண்டுகிறார். இந்த காரியங்கள் அங்கே 64:1 வாக்கியத்தில் வருகிறது. ஆனால் 64 2-6 நீங்கள் 6 வாக்கியங்களை வாசிப்பீர்கள் என்றால் சங்கீதக்காரனுடைய சத்துருக்களுடைய செயல்கள் அவைகளை விவரிக்கிறார். அதாவது அவருடைய பேச்சுகள், அவருடைய கண்ணிகள், சடுதியாய் தாக்குகிற முறைகள், அதே சமயத்திலே அவர்களுடைய இரகசியமான அந்த கூட்டு சதிகள், இவைகளை பற்றியெல்லாம் எழுதுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் எந்த நேரத்திலே நம்மை தாக்குகிறார்கள் என்று தெரியாது. சத்துருக்கள் செய்கிற அந்த மறைவான சதி நமக்கு தெரியாது. சத்துருக்கள் எய்கிற அம்பினுடைய வலிமை நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் சங்கீதக்காரன் பயத்திலிருந்து தன்னை விடுவிக்க அவர் ஜெபம் செய்கிறார். இதே 64 சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே 9:10 தேவனாய கர்த்தர் பயத்திலிருந்து சங்கீதக்காரனாகிய தாவீதை தேவன் விடுவிப்பாரானால் அந்த விடுவிக்கிற அந்த விளைவுகள் எப்படி இருக்கும்? 9 வாக்கியம் சொல்கிறது, எல்லா மனிதரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவருடைய கிரியை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் தன்னை பயத்திலிருந்து விடுவிப்பாரானால் ஜனங்களுக்குள்ளே தேவ பயம் வரும், தேவனை குறித்து அறிவிப்பார்கள் என்று சங்கீதக்காரன் அறிவிக்கிறார். அது மாத்திரமல்லாமல் 64:10 வாசிப்பீர்கள் என்றால், நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். 1வதாக தேவ பயம் மக்கள் மத்தியிலே வரும், 2வதாக அந்த ஆண்டவருடைய அடியானாகிய சங்கீதக்காரன் மாத்திரமல்ல ஆண்டவரை நம்புகிறவர்கள் வாழ்க்கையிலே அங்கே உண்மையாகவே மகிழ்ச்சி வரும், கிளாட்னஸ் என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, தேவனுடைய ஒரு அம்பு விரோதிகளுடைய 1000 அம்புகளை சிதறடிக்கும் என்று சங்கீதக்காரன் நம்பியதால், அதை நம்பி வாழ்ந்ததினால்தான் இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பயங்கள் இருக்கிறது. சில பயங்கள் காரணமான பயங்கள், சில பயங்கள் காரணமில்லாத கற்பனை பயங்கள். ஆகவே பயத்தினாலே ஒரு மனிதன் எவ்வளவு முடக்கப்படுகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதின் வாழ்க்கையிலே அந்த அப்சலோமால் ஏற்பட்ட பயத்தினாலோ அல்லது அந்த அகித்தாபேல் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டதினால் ஏற்பட்ட பயத்தினாலோ அவன் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பான் என்பதை அறிந்ததினால்தான் இவ்வாறு சங்கீதக்காரன் பாடுகிறான். அருமையானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீதை தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து விடுவித்து மறுபடியுமாய் இழந்த சிங்காசனத்தையும் இழந்த அதிகாரத்தையும் அவனுக்கு தந்து அவனை உறுதிப்பட செய்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 பயங்களை சொல்கிறேன். 1 தேவ பயம், இன்னொன்று தேவனுக்கு விரும்பாத பயம் அல்லது தேவ பயம் இல்லாத மற்ற பயங்களை சொல்லலாம். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம்.
இந்த சங்கீதக்காரனை போல பல்வேறு அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தால், ஆண்டவரை நோக்கி சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நீங்களும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். நம்முடைய பயத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு மருந்துகள் மாத்திரைகளை காட்டிலும், அல்லது மருத்துவர்களை காட்டிலும், அல்லது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை காட்டிலும் பயத்திலிருந்து நிரந்தரமாய் விடுவிக்கிறவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவானவர் என்னை உங்களை விடுவிப்பாரானால் மெய்யாகவே அந்த விடுதலை மெய்யான விடுதலையாக காணப்படும். பயத்திலே அல்லது அதிகமான சத்ருவின் சூழ்ச்சியினாலே நடுங்கி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அன்போடு அழைக்கிறார். சங்கீதக்காரனை போல தேவனிடத்திலே எல்லாவற்றையும் சொல்ல அழைக்கப்படுகிறோம். எல்லாவற்றையும் சங்கீதக்காரன் தேவசமத்திலே சொல்லி அவரை நம்பி இருந்ததின் விளைவு என, சங்கீதக்காரனை எல்லா விதமான பயத்துக்கு விலக்கி அவனை ஆண்டவர் பாதுகாத்து உயர்த்தின அதே ஆண்டவராகிய கர்த்தர் என்னையும் உங்களையும் உயர்த்துவதற்கும் விடுவிப்பதற்கும் அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த சங்கீதக்காரனை போல நாமும் ஜெபிக்க வேண்டும். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். அதே சமயத்திலே சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான செய்தியை கேட்ட சகோதர சகோதரிகளே, பயத்திலே நடுங்குகிறீர்களா? பயத்தினாலே அழிந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்களா? இரண்டு கரங்களை நீட்டி ஆண்டவராய் இயேசுவானவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். சங்கீதக்காரனை போல கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம், கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதை போல எங்கள் வாழ்க்கையிலே பயங்கள் எங்களை சூழ்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சத்ருவினால் வருகிற சதிமோசங்கள், சத்ருவினால் வருகிற அம்புகளின் தாக்குதல், சத்ருவினால் வருகிற சடுதியான அந்த தாக்குதலினாலே பயந்து சீர்குலைந்து போயிருக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கையும் அரணும் நீராக இருக்கிறீர். எங்களுடைய பயத்திலே சங்கீதக்காரனை போல உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ள எங்களுக்கு பலந்தாரும். ஆண்டவரே, சங்கீதக்காரனை விடுவித்து அவனை விசாலத்திலே வைத்த ஆண்டவர் எங்களையும் விடுவித்து விசாலத்தில் வைத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.